ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோவிட் டைம் எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வேக்சின் போட்டிருக்கீங்க அதை சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம், எல்லோரும் போடாதவங்க போட்டுருங்க. அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா சென்னை திரும்ப வந்துட்டோம், ஜிம்மு ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி ஜிம்முக்குள்ளே இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் நம்மளோட 99 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆக போகுது. எவ்வளோ பேர் திரும்ப ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? ஒருவேளை கொஞ்சம் பேர் நான் பண்ணல அப்படின்னா கவலையே படாதீங்க, உங்களோட வெயிட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்காது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ப்ரோக்ராம் அந்த மாதிரி. நீங்கள் 99 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணதுனால உங்கள் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ நீங்கள் சடனாக ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உடனே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடாது, உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் ரன் ஆகிட்டே தான் இருக்கும், அதனால் வெயிட் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இன்னும் 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ இப்பவே உங்களோட டாப் கியரை போட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இமீடியட்டா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தது ஃப்ரெஷர்ஸ்க்கு, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ 5 டேஸ், 10 டேஸ், 15 டேஸ் பண்ணவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கவலையே படாதீங்க, அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி பண்ணவங்களாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணாங்க, அதை எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கிளியர் பண்ணி போட்டுட்டோம். இனிமே உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுங்க, ஃபேமிலி மெம்பராக மாறிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சீசன் 2 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாங்க, அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் அவுட்லாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம் விரும்பலைங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க வெற்றிக்கு பின்னாடி கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கடினமானது. அவங்க இதுக்கு விலையை என்னத்தை கொடுத்தாங்க தெரியுமா, அவங்க மனசை முழுசாக இதுக்குள்ளே ஈடுபடுத்தினாங்க. அதையே நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி வந்துடும். பனி மூட்டத்தில் பயணம் பண்ணோம்னா நம்ம விஷன் கிளியராக இருக்காதுங்க, அதே பனி குறைஞ்சதுக்கப்புறம் ரோடு தெரியும் போது பார்த்தோம்னா நம்ம இலக்கு ஈஸியாக ரீச் ஆக முடியும். அதே மாதிரி தான் ஃபிட்னஸ்லேயும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம வீடியோவெல்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்களுக்கும் வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சேலஞ்ச் அட்டன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்காக, நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஏறாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற சந்தேகம் இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைவில் டே 100 அன்னைக்கு டீட்டெயிலாக பேசிட்டோம், இருந்தாலும் கமெண்ட்ஸில் க்வெஸ்சன் வந்துட்டே இருக்குது. அதனால் நான் திரும்பவும் டீட்டெயிலாக உங்களுக்கு 100 வாட்டி சொல்லிடுறேன், தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங்கில் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஓவரால் ஃபுல் டேக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்கிறேன். மார்னிங் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், நைட்டு வரைக்கும் பண்ணலாம், டோட்டலாக 10,000 ஸ்டெப்ஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 to 5 liters வந்து நம்ம லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது தண்ணி குடிக்கலாம், பிளாக் டீ, க்ரீன் டீ, ஜூஸ், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓவரால் 5 liters வரைக்கும் நம்ம எடுக்கணும். அதே போல் 7 to 8 hours ஸ்லீப் சொல்லியிருக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஃபோர் 10 o'clock ஸ்லீப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். 10 மணிக்கு முன்னாடி படுக்கணும். மொத்தத்தில் 8 மணி நேரம். சில பேர் ஆஃப்டர்நூனில் நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நைட்டில் நீங்கள் 6 hours தூங்குறவங்களா இருந்தால் ஆஃப்டர்நூனில் 1 hour, 1.5 hours தாராளமாக தூங்கலாம், யோசிக்கவே வேண்டாம். 8 hours ஸ்லீப்புங்கிறது மஸ்ட். ஸோ அதை பண்ணிவிடுங்க. அடுத்தது டெய்லி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் என்ன சாப்பிடணுங்கிறத ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறோம். அதை கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் தான் இருக்கும், எந்த தேவையில்லாத டயட் அது உள்ளே இருக்காது. ஸோ அதனால் இஷ்டப்பட்டு சாப்பிட்ற விஷயங்கள் தான் இருக்கும். அதை டெய்லி நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் சாப்பிட முடியும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம டெய்லி 500 ஸ்கிப்பிங் பண்ண சொன்னோம். இது வந்து 50-50 பண்ணலாம், 100-100 பண்ணலாம், இல்லை 250-250 ரெண்டு செட்டு பண்ணலாம். ஒரே செட்டில் பார்த்தீங்கன்னா 500 ஸ்கிப்பிங் கூட நீங்கள் பண்ணலாம். மொத்தத்தில் டெய்லி 500 ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாங்க் சேலஞ்ச் சொல்லியிருந்தோம். டெய்லி எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஒரு மேக்ஸிமம் டைம் பண்ண சொன்னோம். 5 minutes வரைக்கும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா 1 minute, 1 minute ஒரு 3 times பண்ணிக்கோங்க. உங்களோட கம்ஃபர்ட் எண்டில் பிளாங்க் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணலன்னா கூட இந்த விஷயங்களை நம்மளால் டெய்லி பண்ண முடியும். எல்லாமே டைம் ஷார்ட் பீரியடில் பண்ண முடியும். இதுக்கப்புறம் டைம் இருக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க 76 level 4 ல 76 ல இருந்து 99 days வரைக்கும் உள்ள ஒர்க் அவுட்ஸை நம்ம டெய்லி பண்ண சொல்லியிருக்கிறோம். இது கூட ஆல்டர்னேட்டா நீங்க மசில் ஒர்க் அவுட்ஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கிறோம். சில பேருக்கு ஆப்ஸ் குறைக்கணும்னு தோணும், சில பேருக்கு தைஸ், சில பேருக்கு பேக், சில பேருக்கு செஸ்ட், இந்த மாதிரி ஆம்ஸ்
arms எல்லாமே செப்பரேட் வொர்க்அவுட் இருக்குது. இத ஒரு நாள் பண்ணுங்க, ஒரு நாள் 76 பண்ணுங்க, இத ஒரு நாள் பண்ணுங்க 77 பண்ணுங்க. மாத்தி மாத்தி இதையும் நீங்க தொடர்ந்து பண்ண முடியும். இந்த விஷயங்களை எதுவுமே மாத்தாம தொடர்ந்து பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு சூப்பரா இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அடுத்தது கொஞ்சமா weight குறைஞ்சவங்களுக்கு, நிறைய பேர் 25 days பண்ணியிருப்பீங்க, 50 days பண்ணியிருப்பீங்க, சில பேர் 99 days கூட முடிச்சிருப்பீங்க, ஆனால் கொஞ்சமாக weight குறைஞ்சிருக்கும். ஏன்? நீங்கள் டெய்லி கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணீங்களா? 10,000 steps டார்கெட்டை கம்ப்ளீட் செஞ்சீங்களா? நாம் கொடுத்த ஒர்க் அவுட் எல்லாம் டைம்குள்ளே முடிச்சிங்களா? டெய்லி 8 மணி நேரம் தூங்குனீங்களா? முக்கியமாக நம்மளோட ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? போதுமான அளவு தண்ணி குடிச்சிங்களா? இப்போ நான் கேட்ட கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலைங்க, உங்கள் மனசாட்சி கிட்ட கேட்குறேன். அது எனக்கு பதில் சொன்னால் போதும். தாமஸ் ஆல்வா எடிசன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் சாதாரண ட்ரெயினில் பேப்பர் விற்றவருங்க. அவர் வெற்றியை விட தோல்வியை தான் அதிகம் சந்தித்தவரா. ஒரு ஒரு முறை தோல்வி வரும்போதும் அதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு திரும்பவும் வெற்றி பெற்றுவாராம். என்ன திரும்ப மாற்றி பண்ணோம்னா வெற்றி வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி அவர் வெற்றியை கொண்டு வருவாராம். ஆனால் அவர் புதுசாக கண்டுபிடிக்க அவ்வளோ போறாருங்க. ஆனால் நம்ம அதை பண்ண போகிறது இல்லையே. ஏற்கனவே வெயிட் லாஸ் 10 பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க் அவுட்ஸை திரும்ப நம்ம பண்ண போகிறோம், நமக்கு வெயிட் லாஸ் ஆக போகுது. இவ்வளோ தானே. இப்போ சொல்கிறேங்க, உங்களுக்கு திரும்பவும் வெற்றி வரணும்னா உங்களோட உழைப்பு, நேரம், முயற்சி இது மூணையும் ஈடுபாட்டோட இது உள்ளே போடுங்க. நிச்சயமாக ரிசல்ட் வருங்க. நான் சொல்கிறது இந்த ஃபிட்னஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் அப்பாற்பட்டது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை பண்ணாலும் முழு மனசோட இந்த மூணையும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் முன்னாடி நிற்குங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு நான் இப்போ முடிச்சிடுறேன். ஒரு ஊரில் ஒரு கலவரம் நடந்தது. அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் அடுத்த ஊருக்கு இடம்பெயர வேண்டிய அகதிகளாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. வேறு வழியே கிடையாது. அவங்க போக வேண்டிய பாதை கரடு முரடான பாதை, மலை காடு எல்லாத்தையும் கடந்து போயாகணும். போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்களே, நம்ம எப்படி போய் சேர்றது, அவங்க நடந்து வர முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யாருமே பாரபட்சம் பார்க்காதீங்க, யார் குழந்தைலாம் பார்க்க வேணாம், நம்ம எல்லாருமே கொஞ்சம் தூரம் குறிப்பிட்ட தூரம் வந்து அடுத்தவங்க குழந்தையாக இருந்தாலும் தூக்கிக்கிட்டு கடந்து போயாகணும். நம்ம இப்போ எல்லாருமே உயிருக்காக போராடிட்டுருக்கிறோம். அதனால் இதில் கடமையெல்லாம் பார்க்காம நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஆண்டிவே எல்லாரும் காட்டு வழியாக மலை வழியாக போய் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான பாதையெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தண்ணி சாப்பாடு எல்லாமே பற்றாக்குறை வந்துட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஸ்டேஜில் ஒரு வயசான முதியவர், அவரால் இதுக்கு மேலே நடக்கவே முடியாத அளவுக்கு எனர்ஜி போயிட்டார். ஸோ எனர்ஜி எல்லாம் போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் எல்லார்ட்டையும், என்னை விட்டுருங்க, என்னால் நடக்க முடியாது, நீங்கள் எல்லாம் போயிடுங்க, நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மொத்த பேருக்கும் ஒன்றுமே முடியல. ஏன்னா அவங்களால இன்னொருத்தரை சுமந்து போகிற அளவுக்கு அவங்ககிட்ட எனர்ஜி கிடையாது. குழந்தைங்கன்னா பரவாயில்ல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் உயிரை பார்க்காதீங்க, மொத்த பேரோட உயிரும் என்னால் கெட்டு போயிடக்கூடாது, நீங்கள் எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாரு. அப்போ மனசே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அடுத்த இடம் தாண்டி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மூவ் ஆகுறாங்க. மனசு இல்லாமல் கொஞ்சம் பேர் அப்படின்னு நகர்ந்து மொத்த பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு தாய், அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, திரும்ப நேராக திபு திபுன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த பெரியவர்கிட்ட வராங்க. அந்த பெரியவர் கீழே படுத்திருக்கிறாரு. அவர் பக்கத்தில் அந்த குழந்தைய வச்சுட்டு, இப்போ நீங்கள் என் குழந்தையை தூக்க வேண்டிய டேம் உங்கள் முறை தான், இப்போ நீங்கள் தூக்க வேண்டிய தூரம் வந்துருச்சு, என் குழந்தைய நான் இப்போ விட்டுட்டு போகிறேன், நீங்கள் தூக்கி கொண்டு வந்து அங்கே சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை, என் குழந்தை உயிரோடு இருக்கிறதும் உயிர் இல்லாமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, இதுக்கப்புறம் முடிவை நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி போகிறாங்க. கூட்டத்தில் உள்ளவங்கலாம் ஒரே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது சரியான முடிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம பேசினது தான், இவ்வளோ தூரம் போனால் இவர் தூக்கணும்னு சொல்லியிருந்தோம், அந்த முறைப்படி அவர் தான் இப்போ தூக்கணும், அதனால் இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த அம்மா கூடவே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு காலடியும் ஒவ்வொருத்தரும் எடுத்து வைக்கிறது ரொம்ப இப்போ தான் கடினமாக இருந்தது. ஏன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க முடியாமல் மனசு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தடுமாறி ஒரு 50 அடி நகர்ந்து போகிறாங்க. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. மொத்த பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பெரியவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு மெல்ல எழுந்து நின்று ஒரு அடியாக எடுத்து நடக்க ஆரம்பித்தார். இது எதனால் தெரியுமா? நமக்குள்ள ஒரு உச்சக்கட்ட கடமைன்னு வந்துருச்சுன்னா நம்ம உடம்பில் ஒரு புதுவிதமான ஆற்றல் வெளிப்படும். அதனால தான் அவருக்கு ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு கடமையாக வந்ததுனால அவருக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்பட்டு அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இதே போல் நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போதும் நம்ம உச்சக்கட்ட கடமையை அதை எடுத்து நம்ம பண்ணோம்னா நமக்கும் அதில் சக்ஸஸ் வந்துடும், நமக்கு தனி ஆற்றல் வெளிப்படுங்க. எப்பொழுதெல்லாம் வானம் இருள் சூழ்கிறதோ அப்போதெல்லாம் நட்சத்திரங்கள் தலை காட்டும். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.